easy and tasty recipe with carrot. Hi friends, now I'm Ashok Pesre. ஒரு புதிய டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னா கேரட் அல்வா. மேக்ஸிமம் கேரட் அல்வாலாம் பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. கேரட் அல்வா அப்படின்னாலே பால் வச்சு தான் பண்ணுவாங்க. இது நம்ம பால் இல்லாமல் நெய் வச்சு பண்ண போகிறோம். பால் வச்சு பண்ணனால ரெண்டு நாளில் கெட்டு போயிடும். நெய் வச்சு பண்ணால் அப்படி இல்லை, எப்படியும் 1 வீக் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 1 வீக் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். கேரட் நான் இப்போ காமிச்சேன்ல, அந்த கேரட் வந்து ஃபுல்லாக சீச்சு வச்சுருக்கேன். ஒரு முழு தேங்காயை உடச்சி அதில் ஒரு முடி இருக்கும்ல, அந்த முடியை ஃபுல்லாக மிஷியில் போட்டு சீச்சு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு நெய்யில் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், பாருங்கள். இப்போ லேசாக அப்படி நெய் விட்டுக்கணும். அதில் வந்து முதல்ல தேங்காயை போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த நெய் வந்து தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகிரும். இப்போது தேங்காய் தூள் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை வந்து ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போது அதே சட்டியில் திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் வந்து கேரட் போட போகிறோம். இப்போ அதில் வந்து கேரட் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்படின் தான் அந்த நெய்யும் நல்லா அந்த கேரட்டில் மிக்ஸ் ஆகும், நல்லா டேஸ்டியாக இருக்கும் பார்க்க. இப்படி நல்லா நெய் விட்டு கேரட்டை நல்லா வதக்கிடணும். ஃபுல்லாக நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கேரட் வந்து நல்லா வதங்கும். அது கலரே மாறுது பாருங்களேன். அல்வாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சுகரை சொல்ல மறந்துட்டேன். நம்ம கேரட் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த கேரட்டோட முக்காவாசி அளவுக்கு சுகர் எடுத்துக்கங்க. இப்படி நல்லா ஃபுல்லாக கேரட்டை நல்லா வதக்கிக்கணும். நம்ம தேவைப்படுற அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் வேணால் ஊற்றிக்கலாம், நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அப்படி ஊற்றிக்கலாம். இப்போ அதோட அந்த முதலில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல நெய்யில் தேங்காய், இந்த தேங்காய் துருவலை போட்டுக்கணும். அதோடு சேர்த்து ஏலக்காய் 5 எடுத்து வச்சுருந்தேன்ல, அந்த ஏலக்காயும் போட்டுருங்க. அந்த முந்திரியை வந்து நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அதையும் போட்டுருங்க. ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே நெய்யில் தான் நம்ம ஃப்ரை பண்ணி வைக்கிறோம், சரியா? அதே மாதிரி ஜீனி எடுத்து வச்சுருந்தோம்னா ஒரு பவுலில் அதை அப்படியே ஃபுல்லாக நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி பரப்பி ஃபுல்லாக போட்டுருங்க. ஃபுல்லாக போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து இப்போ அப்படியே கிண்டி விடும்போது டோட்டலாக அதோட டேஸ்ட்டு லுக்கு எல்லாமே மாறும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஞ்ச் உப்பு லைட்டாடி மேலே தூக்கி விடணும். அப்படின்னா தான் டேஸ்ட்டை வந்து நம்ம தூக்கி கொடுக்கும். எந்த ஒரு இனிப்பு பலகாரம் செய்யும் போது லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு பாருங்களேன், அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ டோட்டலாகவே அதோட கலரே மாறுது பாருங்களேன், ஒரு ஷைனிங்காக கேரட் அல்வா அப்படின்றது அப்படியே அப்படியே ரெடி ஆகி வருது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போதே அப்படியே சூடு ஆறின உடனே எடுத்து சாப்பிடணும்னு தோணுது. இருந்தாலும் அடுப்பில் இருக்குல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் கேரட் அல்வா. இதில் இப்போ பூரா நல்லா நல்லா கிண்டி விட்டதுனால ஜீனியெல்லாம் கரைஞ்சிருச்சு. கரைஞ்சி அந்த அல்வா அப்படின்ற அந்த பதத்துக்கு வரும் பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டியாக நமக்கே தெரியும். அந்த பதத்துக்கு வந்த உடனே டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேரட் அல்வா ரெடி. பொதுவாக கேரட் வந்து ரொம்ப நல்லதுன்னு வாங்க, கண்ணுக்கு நல்லதுன்னு வாங்க, குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய கொடுக்கலாம். கேரட் முழுசாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் உங்களுக்கு இப்படி அல்வாவாக செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் நான் செஞ்ச முறைப்படி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால் இல்லாமல் நெய்லேயே செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.